புடிச்சுக்கோ, பழம் இருக்கும் இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது இந்தா புடி இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது இந்தா புடி. ஓ நீச்சோ பஞ்சனையில் தூக்கம் என்ன வார்டு பாய் மாதிரி இருக்கிற நீ? ஏ என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ உன்னை எல்லாம் தவக்கடைகளை படுக்க வைக்கணும், ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கிறீர் மாதிரி ஒட்டிய தூக்கி எறிகிற, நாங்க கொடுக்குற வரி பணத்துல சம்பளம் வாங்குற தெரியுமா? லட்சம் ரூபாய் நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. உன்ன பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாதே. கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல, நல்லா ஜப்பான்ல பிறக்க வேண்டிவன். இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் கொடுக்குறான் நானும் கொடுக்குறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கான். நான் பாடுறேன் கேக்குறியா? புலியிலே ஓஹோ, புலியிலே ஓஹோ, வந்த ஓஹோ, பாலத்து விண்விளக்கே ஓஹா ஊ, அயடிச்சு வலிச்சதில்லை. தொண்டை தந்து முடிஞ்சு வச்சுக்கியா? ஹாய், சாதாரண அழுகை இல்லை, அனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம எடுத்த காலி பண்ணியா? நாங்க எடுத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டில ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல இல்லப்பா. இந்த அப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்கீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர், ஐ அம் மிஸ்டர். எதுக்காக கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கைந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை கூப்பிட்டேன். அத பத்தி எனக்கு தெரியாதுங்க. ஆனா 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுற டாக்டர் பர்மிஷன் வாங்க. ஆனா நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்து குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். ஊசி போற எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கிறான். இது ஊசி போட நேரம் ஆடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். சாப்பிடுறேன். பீச்லயும் தேட்டர்லயும் இருட்டுக்குள்ள கையை பிடிச்சிக்கிட்டு பாப்கார்ன் தின்றது காதல் இல்லடா. இவெல்லாம் பின்னால உட்காந்து பெஞ்சு கடையில காலை விட்டாடுற பையன். பிஏஎம்ஏ பட்டம் வாங்குறானா? காதலிக்கிறது எப்படி, கற்பழிக்கிறது எப்படி, இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்களை கைவிடுறது எப்படி, ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்களா? கேட்ட காலேஜ். உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. இல்ல வீடு தேடி வந்து மிதிச்சிருவேன். போட, நீ தைரியமா போமா. இப்போ நல்லா சாப்பிடு. இந்தா குழம்பு ஊத்திக்க. இந்தா சிக்கனு போதும். தின்னுட்டு போயே இன்னொரு 4 பேரை கும்மாங்குத்து குத்து. என்ன பத்துள்ள ஆகாரம்னு சொன்னப்பா? 300 கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல மத்தவங்களுக்கு பாலும் பழம் கொடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எடுத்துட்டு வர. அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? இந்த பாரு, இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. நம்ம கேப்பா இந்த ஊர்வம் பெல்லாம். அண்ணே அப்படி எல்லாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க. நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்திருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்காது. அதுக்கு பிறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும். அதெல்லாம் புளிச்சு போடும். எது புளிச்சு போடுதா? கறி குழம்புல இந்தியாவில் எவருமே புளி ஊத்த மாட்டாங்க. ஐயோ சாப்பிடுங்கண்ண. பாருப்பா கதவு தட்ட ஆரம்பிச்சானுங்க. கதவை சாத்தி வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது. பாரு பாரு, தப்ப தப்பான்னு தட்ட ஆரம்பிச்சானுங்க. புது பிரச்சனை ஆரம்பிச்சு தொடங்க. இந்த பாரு, நீ வேணானாலும் நாடு உன்ன வாவானு கூப்பிடுது. கதவு தட்டம், கதவு தொடங்க. வேணாம் பா, இதோ அதோ அதோ வந்துட்டா மாடி. அம்மாடியா? உம்பளையா? இதோ நான் வந்துட்டேன் மாடி. இது அப்பாடிடோ தமிழ்நாடு. நீங்களா? ஆமா, ஆசிரமத்தில் சோறு இருந்து போச்சா? இங்க சிக்கன் என்வி சாப்பிடுங்களா? ஐயோ சும்மா இருக்கல. சரி எலும்பாடு சாப்பிடுங்க. சும்மா இருக்கீங்களா? தம்பி தமிழ் செல்வத்தை பார்க்க வந்தேன். தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்துருக்கு. தந்தியா? தந்தியா தமிழுக்கா? இவருக்கு தான் யாருமே இல்லையே. யார் தரகணம் முடிச்சா?
என் பேருக்கு யார் டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க? போகும்போது அவசர மாதிரி எல்லாம் தலையெடுத்தியா? ஏற்கனவே கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கு. இது நீங்க வேறயா? கார ஓட்டு மேல ஓட்டுங்க, எங்க மேல ஓட்டுறீங்க? எல்லாரும் பார்வைக்கு அம்மாவை சரிச்சல கொண்டாந்து வைப்பாங்க, அங்க போய் பாத்துக்கங்க, வழிவிடுங்க. இறுதி ஊர்வலத்துக்கு இன்னும் டைம் இருக்கு, அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளையும் பண்ணுங்க சிஸ்டர். சரிங்க போங்க, அவ்வளவுதான், கதவு மூட போறேன், தள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தனி சொல்லணுமா? சரிச்சலை பாத்துக்கங்க. அது தெரியாது எங்களுக்கு, ஊருக்காரங்க ஒருத்தர் வேடிக்கை பார்க்கத்தான் எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சாங்களா? சொன்ன கே மட்டும் நெல்லுங்க, நெல்லுங்க. ஏன் தடுக்கிற? இங்க சிஸ்டர் ஸ்டெல்லா யாரு? தெரியாது தெரியுமா? அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? அப்போ இந்த ஆசிரமத்தில் நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துப்படி? ஆமாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். ஏய் கரிச்செட்டி வாயா, சிஸ்டர் செல்லா மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கிறத ஏண்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அதை கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவ்வளவுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரி அம்மா இருக்கும் போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன? நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடிக்கிட்டே போறிய. அத விடுங்க, இந்த பில்டிங் வளர்ந்ததே உங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். எங்க ரூம் எதுடா? சரிடா. தமிழே நீ உள்ள போ. அந்த திண்டுக்கல் சகாய யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:30 வந்தா அவர் மனசுனாவே இருக்க மாட்டார். டேய், அந்த திண்டுக்கல் சகாய யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய், அந்த திண்டுக்கல் சகாய யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லல. 12 மணிக்கு வரேன்டா நான். வா வா.